காலந்தோறும் ஈழத்தமிழ் மக்களுக்காக தமிழக மக்கள் இரத்தமும் சதையுமாக போராடி வந்துள்ளனர். தமிழக மக்களின் போராட்டத்தில் இப்போது களம் இறங்கியிருப்பவர்கள் கல்லூரி மாணவர்கள். இது தமிழ் ஈழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பின் சார்பாகத்தான் இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கடந்த 8ஆம் தேதி லயலோ கல்லூரி மாணவர்கள் தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு கோரியும், இலங்கை தூதரகத்தை அப்புறப்படுத்த கோரியும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் ஐகப் வளாகத்தில் உண்ணாவிரதம் இருந்தனர். அதன் எதிரே இலங்கை தூதரகம் அமைந்திருந்ததால் மாணவர்களின் போராட்டம் அரசுக்கும் காவல்துறைக்கும் கடும் நெருக்கடியை உருவாக்க ஐகப் இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார்கள். நள்ளிரவில் உண்ணாவிரத பந்தலுக்குள் புகுந்த போலீஸ் மாணவர்களை அப்புறப்படுத்தி உண்ணாவிரதத்தை கலைத்தது. கைது செய்தால், அடித்தால், உதைத்தால், மிரட்டினால் மாணவர்கள் மிரண்டு போவார்கள் என நினைத்த அரசுக்கு பெரும் ஏமாற்றம். உண்ணாவிரதம் இருந்த மாணவர்களை நள்ளிரவில் கைது செய்த செய்தி பரவ தமிழகம் எங்கும் மாணவர் போராட்டம் வெடித்தது. பல திசைகளிலும் பற்றி பரவியது ஈழத்தமிழ் மக்களுக்கான மாணவர் போராட்டம். நெருப்பை போல மாணவர்கள் அது பற்றி கொண்டால் அணைப்பது அத்தனை சுலபமல்ல என்பதால் சிலர் அச்சமடைந்துள்ளது தெரிகிறது. ஆனால் அணையாத அந்த நெருப்பு ஈழ மக்களுக்காக தன் எல்லைகளை தொடட்டும். தீர்மானத்தை இந்திய அரசு ஏற்கக்கூடாது என்றும், இந்தியாவே ஐநா சபையில் சர்வதேச ஒரு சுதந்திரமான தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்றும், அதில் தனி தமிழீழமே முக்கியமான தீர்வு என்பதையும் இந்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் போராடுகின்ற மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐநாவில் இலங்கைக்கு எதிராக தனி தீர்மானம் எடுக்க கோரியும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஒன்றிணைந்த இலங்கை என்பதே தவறான வார்த்தை. தனி தமிழ் ஈழம், இதுதான் எங்களினுடைய நிலைப்பாடு.